விண்டோவில் நம்ம எக்ஸ்ட்ரூட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். பிளெண்ட் டூலை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளை அவுட் ஓப்பன் ஆகும். அதில் எக்ஸ்ட்ரூடு டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆப்ஜெக்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அதோட ஷேட் வியூ தெரியும். உங்களுக்கு எந்த அளவு எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிறது வியூ தெரியும். நம்ம ஒரு டைரக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ணணும்னா ப்ராப்பர்ட்டி பாரில் எக்ஸ்ட்ரூட் ரொட்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 3 ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த நம்பரை ப்ரிவியூ தான், அந்த நம்பர் தான் ப்ரிவியூ. ஹேண்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ இவ்வளோ நீளமாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து டெப்த்துமாங்க. அந்த டெப்த்தை நம்ம குறைக்கணும்னா ஸ்லைடர் பார் இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. இதான் ஸ்லைடர் பார், கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. ட்ராக் பண்ணிங்கன்னா டெப்த் வந்து நம்ம குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்தினா அதிகப்படுத்திக்கலாம். இப்போ இந்த வேர்ட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே கலர் வந்து ரெட்டு கொடுத்துருக்கோம். இந்த ஷேடு வந்து வேறு கலர் மாத்திரம்னா ப்ராப்பர்ட்டி பாரில் கலருங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா சாலிடு கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதில் வந்து எல்லோ செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எல்லோ வந்து இங்கே செலக்ட் ஆகிருக்கும். இந்த செலக்ட் ஆனது வந்து வெறும் எல்லோ மட்டும்தான் இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் எனக்கு இந்த எஃபெக்டோட வரணும், அதாவது ஷேடோட வரணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஷேடிங் செலக்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து எந்த அளவு ஷேடிங் வரணும், இப்போ ஃப்ரம் எதுலேருந்து ஆரஞ்சு டு எது வரைக்கும் வரணும், எந்த கலர் வரணும், எல்லோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. அடுத்தது பெவல்ஸ், அதாவது இந்த மேலே இந்த ரெட் கலர் ஃபில் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெவல் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பெவல் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருக்கு, அது வந்து எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் பெருசு பண்ணிக்கணும்னா பெருசு பண்ணிக்கலாம், சின்னதாக தான் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், ஜூம் டூல் செலக்ட் பண்ணிட்டு பார்க்குறீங்க, எக்ஸ்ட்ரூட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ தெரியுங்களா இந்த ஷேடு தான் வந்து பெவல். இந்த பெவல் மட்டும் நம்ம ப்ரிவியூ பார்க்கணும்னா பெவல் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ பெவல் ஒன்லி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நம்ம பெவலை எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது மட்டும் டிஸ்பிளே பண்ணும். அதை திரும்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். கலரில் சாலிட் கலர் கலர் மாற்றிக்கும் ஃப்ரம் அடுத்ததாக இருக்கிற லைட்டிங். இந்த ஆப்ஜெக்ட் இந்த எஃபெக்டில் நம்ம லைட்டிங் ஆட் பண்ணிக்க முடியும். மொத்தம் 3 லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க, செகண்ட் ஒன் அடுத்து ஒரு கார்னருக்கு, தேர்ட் ஒன். நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கார்னர் வரணுமோ அங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைட்டுடைய இன்டென்சிட்டி வந்து எவ்வளோங்கிறது நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும் வேல்யூ, ஓகேங்களா. இப்போ இந்த எஃபெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இந்த எனக்கு இந்த எஃபெக்டை வந்து எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும், மற்ற ஆப்ஜெக்ட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெசன்ட் அதாவது ப்ளஸ் குறி இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேண்டான்னு சொன்னீங்கன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குங்களா, அதில் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போ ப்ரெசன்ட்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க டிஃபால்ட்டாக. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வேண்டாம், கிளியராக பண்ணிடுற பழைய ஆப்ஜெக்ட் எனக்கு இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா கிளியர் எக்ஸ்ட்ரூடு கிளிக் பண்ணிங்கன்னா பழைய ஆப்ஜெக்ட் என்னவோ அதுவே மாறிக்கும், நம்ம வேண்டாம் அண்டூ பண்ணிக்குவோம் அண்டூ. அடுத்து இந்த ஆப்ஜெக்டை எனக்கு தனித்தனியாக பிரிச்செடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அரேஞ்சில் பிரேக் ஏ பார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தனித்தனி ஆப்ஜெக்டே பிரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. இந்த ஆப்ஜெக்ட் தனித்தனியாக பிரிஞ்சு அன்குரூப் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட்டும் தனியாக பிரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. நம்ம இப்போ எக்ஸ்ட்ரூட் வந்து ஆப்ஜெக்டில் பார்த்தோம், உனக்கு டெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறோம், ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், இப்போ
red outline, white fill. இந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். எக்ஸ்ட்ரூட் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. ஓகேவா? இதுல நீங்க ரொட்டேஷன் அதே தான் எல்லாம் சொன்னது. ரொட்டேஷன் வந்து நம்ம திருப்பி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்லைடர்ல உங்களுடைய டெப்த் எவ்வளவு தூரம் வரணுங்கிறது கிளிக் பண்ணி ட்ராக் பண்றீங்க. டெப்த் எவ்வளவு தூரம், கலர் அதே தான், நம்ம சாலிட் கலர்ல போயிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஷேடு வேணும்னா ஷேடு, ஓகேங்களா? ஷேடில் அடுத்து லைட்டிங், லைட்டிங் வேணும்னா நம்ம லைட்டிங் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஒன் பெவல், யூஸ் பெவல். பெவல் கலர் கொடுக்கணும்னா நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, பெவல் கலர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே கலர் ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் கலர் சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ ஏன் எங்களுக்கு தெரியலனா லைட்டிங் கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே பெவல் எஃபெக்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. லைட்டிங் லைட்டிங்கை மாற்றணும்னா தெரியும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, கலர் பெவல் கலர் கொடுத்துக்கிறோம், லைட்டிங்னால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இது 3D யூஸ் மாதிரி உங்களுக்கு டிராயிங் கிரியேட் பண்ணணுமா, இது நல்ல எஃபெக்டான டூல்.